எல்லாருக்கும் வணக்கம். உங்க காந்தி கிச்சன் சேனல்ல நீங்க பார்க்க போற வீடியோ வந்து மருத்துவம் குணம் கொண்ட காரம் சாரமான கருவேப்பிலை துவையல் செய்ய போறேன். என்ன மருத்துவம்னா இரும்பு சத்து உள்ளதுங்க, பொதுவாக எல்லாமே சாப்பிடலாம். மழக்கம் உள்ளவங்க, இளநரை உள்ளவங்க, சாப்பிட முடியல பசி எடுக்கலங்கிறவங்க, மழக்கம் உள்ளவங்க இதெல்லாம் சாப்பிடலாங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க கருவேப்பிலை துவையலை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருவேப்பிலை துவையலுக்கு கருவேப்பிலை வந்து உரி வச்சுக்க போகிறேங்க. நல்லா பிஞ்சு கீரையாக நல்ல கீரையாக பார்த்து உரி வச்சுக்க போகிறேங்க. அம்மிலே அரைக்கத்தால கீரை வந்து கொஞ்சம் பிஞ்சு கீரையாக இருந்தால் சீக்கிரம் மழுவீங்க. கருவேப்பிலை துவையல் செய்ய எனக்கு தேவையான கருவேப்பிலையை வந்து உரி வச்சுக்கிட்டேன். காரம் சாரமான கருவேப்பிலை துவையலுக்கு எல்லா ஜாமானும் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன ஜாமான்னா மஞ்சத்தூள், கல்லுப்பு, கடுகு, பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய், இஞ்சி, பூண்டு, புளி, வரமிளகாய் இதெல்லாம் வச்சு இப்போ தான் கருவேப்பிலை துவையல் செய்ய போகிறேங்க. சட்டி சூடேறி போச்சு. கருவேப்பிலை பொரிச்சிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். கருவேப்பிலை வந்து எண்ணெயில் பொரிச்சிங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், சீக்கிரம் கெடாது வந்து நம்ம கருவேப்பிலை துவையல். இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள், அப்போ தாங்க நீங்கள் வந்து இந்த துவையல் இறக்கி உங்களுக்கும் தெரியும். நல்லா பெருட்டி பெருட்டு கருவேப்பிலை வந்து பொரிச்சிடுங்க. கருவேப்பிலையை இந்த மாதிரி பொரிச்சிங்க, நல்லா கருவேப்பிலை துவையல் ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நம்ம தொட்டுக்கிறதுக்கு நல்லா வாசனை வருது பாருங்கள். உங்களுக்கு எடுத்துடலாங்க, நல்லா பொரிஞ்சு போச்சு கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து இப்போ பொரித்து சட்டியை விட்டு வேறு சட்டியில் மாற்றி பண்ணுங்க. சட்டி சூடாக இருக்கிறதும் ரொம்ப கடுத்து போவோம். பொரித்த கருவேப்பிலை வந்து நல்லா ஆறட்டுங்க. நம்ம இஞ்சி பூண்டை சுத்தம் பண்ணி அதை ரெடி பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. கருவேப்பிலையும் நல்லா ஆறி போச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை துவையல அரைக்க போகிறேன். இஞ்சி பூண்டை வந்து தனியாக அரைச்சி தாளிக்கும் போது எண்ணெயில் பொரிச்சு தாங்க, அப்புறம் அரைச்ச கருவேப்பிலைய அப்புறம் வந்து கொட்டிக்கணும். கொட்டி அப்புறம் கிண்டிட்டுக்கணும். இஞ்சி பூண்டை வந்து ஃபஸ்ட்டில் அரைச்சிக்கலாங்க. பூண்டுங்க
நல்லா நைஸா அரைச்சிக்கணுங்க. தவையல் எவ்வளோ நைஸா அரைக்கிறோமோ அந்த மாதிரி இஞ்சி பூண்டையும் அரைச்சிக்கணுங்க. இஞ்சி பூண்டை வந்து தண்ணி சேர்த்து அரைக்கணும், நாங்கள் தண்ணி இல்லாதே அரைங்க. புது அம்மியாக இருக்கிறதும் நல்லா சூப்பராக அம்மி நல்லா மழியுதுங்க. இப்பருங்க நல்லா மஞ்சி போச்சு நைஸா. கருவேப்பிலைங்க என் கையால் வந்து மூணு பிடி எடுத்திருந்தேன், எண்ணெயில் பொரித்ததும் வந்து ரெண்டு பிடிக்கு வந்துச்சு. அதுக்கு தகுந்தது மாதிரியே ஜாமான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஜாமான் சேர்த்தா தான் நல்லா காரஞ்சாரமாக நல்லாயிருக்கும். பொரித்து வச்சுருக்க கருவேப்பில நல்லா சாந்துக்கணும். அந்த மாதிரியே புளியும் எடுத்து வச்சுருக்கேங்க. புளியில் சேர்த்துக்கணும், உப்பு இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு சேர்த்தா தாங்க நல்லா காரஞ்சாரமாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம். ஃபர்ஸ்டில் வந்து வரமிளகாய் வந்து அரைச்சிக்க போகிறேன். துவையில் வந்து தண்ணி சேர்த்தாங்க அரைச்சாகணும். நம்ம தாளித்து நம்ம வந்து துவையில் வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சுண்ட சுருளை வந்து கொதிக்க வச்சு ஈரல்லாத பாத்திரத்தில் தாங்க எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி தாங்க வச்சுருந்தா ஒரு மாதத்துக்கு இருக்கலாம். அடுத்தது வந்து புளி சேர்த்துக்கணுங்க. கோது கொட்டை அது இந்த மாதிரி உள்ளத்தை வந்து ஓடு இருக்கும் அதெல்லாம் சேர்க்கப்படாதுங்க. நம்ம துவையில் வந்து நம்ம சாப்பிட முடியாது. வர மிளகாய் கூட புளியை வச்சு நல்லா அரைச்சி விட்டேன். வந்து பொரித்து வச்ச கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மூணையும் சேர்த்து சேர்த்து அரைச்சாதாங்க நல்லா மழியும். அது வரையும் கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சிக்க போகிறேங்க. கருவேப்பிலை துவையல் வந்து நல்லா நைஸாக அரைச்சி விட்டேங்க. எல்லா கருவேப்பிலையுமே இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். நம்ம வந்து தாளிச்சிக்கலாங்க. நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம். இதை வந்து கழுவுன தண்ணியில் நம்ம வந்து சேர்க்க வேணாம். அதனால் நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம். கருவேப்பிலை துவையலுக்காக தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்க போகிறேங்க. அதிகமாக எண்ணெய் சேர்க்குறதால நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடறி போச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து உடனே வந்து நம்ம துவையில் வந்து கொட்டிக்கணுங்க. துவையலில் வந்து மஞ்சத்தூள் எதுக்கு சேர்க்கணும்பாங்க, உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மழை நாளையில் வந்து மஞ்சத்தூள் வந்து எந்த உணவுல இருந்தாலும் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. நல்லா கிண்டிட்டு நம்ம சேர்த்து அரைச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அதை சுண்டுற வரலையும் நல்லா கிண்டுணுங்க. இதுவாக அடுப்பேறிட்டு இந்த மாதிரி கிண்டி கிண்டிட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நான் வந்து அம்மிலேயே அரைச்சேங்க. நீங்கள் வந்து அம்மியில் அரைக்க முடியாதவங்க நீங்கள் மிக்சிலேயே அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நைஸாக அம்மியில் அரைச்சா கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. தண்ணி எல்லாமே சுண்டணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு 15-20 நாளைக்கோ ஒரு மாதத்துக்கு கூட நம்ம வச்சுக்கிட்டு வந்து தொட்டுக்கலாம். இது இஞ்சி பூண்டு வந்து எண்ணெயில் வந்து போட்டு வதக்கலான்னு இருந்தேன், மறந்துட்டேங்க. இப்படியும் சேர்த்து வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. மண் சட்டியில் கொதிக்கிற நம்ம கருவேப்பிலை துவையல் ரொம்ப வாசனையாக இருக்குங்க. அவ்வளோ மணமாக இருக்குங்க. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இல்லை அடி பிடிச்சி போவோம். எந்த பாத்திரமாக இருந்தாலும் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள் நம்ம காரஜாரமான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா அரை மணி நேரம் நல்லா மெதுவாக ஏறிட்டு சுண்ட சுருளை வந்து கொதிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன். நமக்கு இறக்கி வச்சுக்க போகிறேங்க.
சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு. நம்ம சேர்த்த உப்பு, காரம், புளி எல்லாமே கச்சிதமாக இருக்குங்க. சுட சுட சாதம் வடித்து சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாங்க. எந்த சாதத்துக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இளங்கெருப்பின் பெண்மணிகள் சாப்பிட முடியாத தவிப்பாங்க. அவங்க ரொம்ப இந்த மாதிரி துவையில் அரைச்சி கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி கருவேப்பிலை துவையில் அரைச்சி உங்கள் குடும்பத்தோடு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த மழை நாளையில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு கருவேப்பிலை துவையில் அரைச்சி உங்கள் பெரியவங்களோட பிள்ளைங்களோட சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.